ஸோ இன்றைக்கி நம்ம வந்து ஆச்சியுடைய மட்டன் மசாலா வச்சு மட்டன் சூப் செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம்க்கா. அடுத்து என்ன சூடாகும்? ஆனப்புறம் கடுகு போடணும். கடுகு சேர்த்து, ஏன்னா கடுகு இருக்கும்போது எப்பவுமே ஃபர்ஸ்ட் கடுகு தான் போடணும். உளுத்தம்பருப்பு இருக்கும்போது என்ன போடுவீங்க? சாரி, எனக்கு தெரியாது. கொஞ்சமாக கொத்தமல்லியும் சேர்த்து. ஓ, இப்போவே சேர்த்துடலாம். ஆமாம், ஏன் இப்போவே சேர்க்குறோம்? கடைசியாக தான் யூஸ்வலாக சேர்ப்பாங்க. இப்போ சேர்க்கும் போதும் கொஞ்சம் சூப்பில் இன்ஃப்யூஸ் ஆகும். கடைசியாக போடும் போதும் இந்த ஃப்ரெஷ் ஸ்மெல்ல வரும். இங்கே வச்சிருக்க மட்டன் போனும் சேர்த்துக்கலாம். நன்றாக கலக்கி கொள்ளவும். கலக்கியாச்சு. எல்லாமே இவ்வளோ ஈஸியாக இருந்தால் நான் என்ன தான் பண்ணுறது? நம்பி அந்த போன் பீஸ் நமக்கு. வெல்கம் டு ஆச்சி நெக்ஸ்ட் ஜென் குக்கிங். இது குக் வித் YKU. வெரி குட். இன்னைக்கு என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணி என்ன விஷயங்கள்லாம் பண்ண போறோம்? ஏன்னா என் கண்ணு முன்னாடி ரொம்ப கலர்ஃபுல்லான ஐட்டம்ஸ்லாம் இருக்கு. ஸோ இன்னைக்கு நம்ம வந்து ஆச்சியுடைய மட்டன் மசாலா வச்சு ஒரு சூப்பரான மட்டன் சூப் செய்யறது எப்படின்னு பார்க்க போறோம்க்கா. ஓகே, கூல், ரெடியா? ஸோ ரொம்ப ஈஸி தான்க்கா. எல்லாத்தையும் ஒன்னா போடுறோம், தண்ணி ஊத்துறோம், மசாலா போடுறோம், மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி விசில் விட போறோம். அவ்வளோ, ரொம்ப ஈஸி. ஒரு பாத்திரத்தில் ஃபர்ஸ்ட் என்ன சேர்க்குறோம்க்கா? ஓகே, ஓகேங்களா? அடுத்து என்ன சூடாகும்? அப்புறம் கடுகு போடணும். கடுகு சேர்த்து, ஏன்னா கடுகு இருக்கும்போது எப்பவுமே ஃபர்ஸ்ட் கடுகு தான் போடணும். இந்த நாலேஜில் எனக்கு இருக்கு. ஓகே, அழகாக வச்சு நாங்கள் அப்படியே வச்சோம். உளுத்தம்பருப்பு இருக்கும்போது என்ன போடுவீங்க? ஆ, உளுத்தம்பருப்பு கடுகு போட்டு தான் போடணும். இல்லை, ஒன்றாக போடணும். அது குட்டி உடைச்சது. சாரி, எனக்கு தெரியாது. பட் ஆச்சி மசாலாவில் நிறைய ஆச்சி மசாலா செஞ்சாலும் உளுத்தம்பருப்பு கடுகு வேணால் போடலாம். போடலாம் எது எப்படி வேணால் போட்டு சமைங்க சாப்பிட்ற மாதிரி. ஆனால் வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து ரொம்ப நம்ம எவ்ரிடே குக்கிங் வந்து ஈஸியாக்குதுல்ல ஆச்சி. ரொம்ப ஈஸியாக. நம்ம இது வரைக்கும் பண்ணதுலேயே வந்து எல்லாமே ரொம்ப குயிக்கர் ப்ராசஸ், ரொம்ப கம்மி இன்க்ரீடியன்ஸ். ஸோ இது எப்படின்னா, சமைக்கிறது நல்லா தெரிஞ்சவங்க வேலை ஈஸியாகும், சமையலே தெரியாதவங்களுக்கு கூட நல்லா சமைக்கிற மாதிரியான வழியை வகுத்து கொடுக்கும். சூப்பர். ஸோ என்ன லேசாக சூடாக பிறகு கொஞ்சம் கடுகு சேர்க்கும். ஓகே, கடுகு இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சு வரும். நல்லா பொரிந்து வரும்போது ஒரு ரெண்டுலேருந்து மூணு கலவு கருவேப்பிலை சேர்த்துக்கணும். ஓகேங்களா? அடுத்து சீரகம், பூண்டு, முழு பூண்டு. ஆமாம், முழு பூண்டு லேசாக வாட்டி வதங்கினதன் பிறகு வெங்காயம். ஓகே, அடுத்து இஞ்சி பூண்டு விழுது. ஸோ பூண்டும் போட்டிருக்கோம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போடுறோம். ஆமாம், ரெண்டுமே. இது லேசாக வதக்கிக்கணும். வதக்கினதுக்கப்புறம் இதுலேயே நம்ம தக்காளியும் சேர்த்துக்கலாம். ஓகே, லேசாக வதங்கினா போதும். ஆமாம், லேசாக வதக்கணும். அதுக்கப்புறம் ஆச்சியுடைய மட்டன் மசாலா. ஓகே, மட்டன் மசாலா சேர்த்துக்கலாம். ரொம்ப இல்லை, லேசாக சேர்த்துக்கு தான் போகணும். ஓகே, சேர்த்துக்கிறோம். இது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லியும் சேர்த்து. ஓ, இப்போவே சேர்த்துடலாம். ஆமாம், நல்லா கிளறி விட்டுக்கலாம். ஏன் இப்போவே சேர்க்குறோம்? கடைசியாக தான் யூஸ்வலாக சேர்ப்பாங்க. இப்போ சேர்க்கும் போதும் கொஞ்சம் சூப்பில் இன்க்ரூஸ் ஆகும். கடைசியாக போடும் போதும் இந்த ஃப்ரெஷ் ஸ்மெல்ல வரும். ஸோ லைட்டாக கிளறி விட்டு ஒரு 2 நிமிடம் இதை வதக்கிக்கணும். ஓகேங்க. அதுக்கப்புறம் அப்புறம் இங்கே வச்சுருக்க மட்டன் போனும் சேர்த்துக்கலாம். ஆஹா, ஹூஸ் தட் லக்கி ஃப்ளோ, போன் பீஸ் கிடைக்க போதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். இல்லை, மூணு இருக்கு. மூணு இருக்கு. ஓகே, அதனால அது வெளியே போனால் தானே. அடுத்து கொஞ்சம் சால்ட் டு டேஸ்ட். ஆமாம், ஓகே, அடடே, அவ்வளோதான். ஆக்சுவலாக இந்த இஞ்சி பூண்டு விழுதுமே நம்ம ஆச்சி தான். ஆமாம், ஆச்சியோட இஞ்சி பூண்டு விழுது தான். எந்த முக்கால்வாசி எல்லாமே ஆச்சி ஆ இருக்குது. அதான் சொல்கிறேன், சுற்றி சுற்றி எது எடுத்தாலும் எல்லாமே நன்றாக கிளறி கிளறி விட்டுக்கலாம். நல்லா கிளறி விட்டதன் பிறகு இதில் தண்ணி சேர்த்துக்கோங்க்கா. நல்ல தண்ணி. நல்ல தண்ணி இல்லை. இப்பொழுது இதையெல்லாம் சேர்த்து நன்றாக கலக்கி கொள்ளவும். கலக்கியாச்சு. எல்லாமே இவ்வளோ ஈஸியாக இருந்தால் நான் என்ன தான் பண்ணுறது? ஓகே, முடிட்டு. ஸோ இப்போ மீடியம் ஃப்ளேம்ல வச்சு ஒரு 5-6 நிமிஷம் வதக்கும். ஓகே, அந்த மட்டன் குக்கர் டைம் தான். அப்புறம் சூப் ரெடி. ஆமா, சூப் ரெடி. ஓகே, லெட்ஸ் வெயிட் ஃபார் தி விசில். அவ்வளோதான்.
சோ இப்ப விசில் வந்துருச்சுக்கா முழுமையா சூடு குறஞ்சிருச்சு அதாவது ஒவ்வொரு விசிலும் வர வரவே அதோட வாசம் வந்து தூக்குச்சு ரூம் ஃபுல்லா வந்துச்சா சூப்பர் சோ கடைசியா மிளகுத்தூள் ஆச்சி உடைய மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் ஓகே நல்ல ஒரு சாயங்கால வேளையில இப்படி ஒரு சூப்பை குடிச்சிட்டு குட்டி நாப் எடுத்தோன்னா எடுக்க கூடாது அதுக்கு தான் சூப் குடிக்கணும் ஃப்ரெஷ்ஷா வரதுக்கு தான் சூப் குடிப்பாங்க சூப் குடிச்சிட்டு தூங்க கூடாது ஓகே தம்பி அந்த போன் பீஸ் நமக்கு நல்லா கிளறி ஆச்சு அக்கா சூப் பொறுத்த வரைக்கும் சூப்பரா இருக்கு எல்லா சத்தும் இருக்கும் ஆ கரெக்ட் போன்ல சோ நீங்க போன் நீங்க சாப்பிடுங்க ஓகே சூப் நான் குடிக்கிறேன் போடு கூட சமைக்க வந்த பாவத்துக்கு என்னெல்லாம் கேட்க வேண்டியது ஒரு மாதிரி பார்க்குறவங்களா நான் ஏதோ டெய்லி சாப்பாட்டுக்கு ஏதோ அலைஞ்சு உன் பின்னாடி வந்து தயசெஞ்சு சமைச்சு கொடுன்னு கேட்குற மாதிரியும் அந்த மாதிரி இருக்குல்ல வெளியே பார்க்கும்போது அப்படிலாம் இல்லை இல்லை வாங்க உங்ககிட்ட வாங்க வாங்கன்னு கெஞ்சிருக்கோம் கரெக்ட் கரெக்ட் வந்தாலும் சீக்கிரம் போகணும் போகணும் நீங்கள் கெஞ்சிட்டீங்க விடு விடு நம்ம சூப்பரில் கான்சென்ட்ரேட் பண்ணோம் ஓகே நைஸ் கொத்தமல்லி தூவி விட்டுக்கலாம் ஒரு ஃப்ரெஷ்ஷாக அப்படியே அடுத்து கடைசியாக கொஞ்சம் ஆச்சி மிளகு தூளம் சேர்த்துக்கலாம் ஆ ஆ போது 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 மலைச்சாரல் மாதிரி ஆ ஓகே ஓகே பர்ஃபெக்ட் ஆசம் ஃபேஸ் பண்ணி பாருங்கக்கா கண்டிப்பாக கண்டிப்பாக அந்த ப்ரிவிலேஜ் எனக்கு தானே ஸோ இந்த சுட சுட சூப் என்னால் கையிலேயே தூக்க முடியல அதனால் சூடாக அப்படியே கீழே வச்சுட்டு அழகாக கொஞ்சம் இந்த பெப்பரை மிக்ஸ் பண்ணி அப்படி கொஞ்சமாக எடுத்து வேற மாதிரி வேற மாதிரி செம்ம ஈஸியான இந்த ஈவினிங் வந்து அப்படியே ஒரு நல்ல ஒரு கோசியாக உட்காந்துட்டு இந்த சூப் குடிச்சிட்டு ஆஹா ஒரு நல்ல ஃபீலிங்காக இருக்கும் அதனால் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் வெரி வெரி ஈஸி வெரி வெரி குயிக் அண்ட் வெரி வெரி டேஸ்டி எஸ் ஸோ இதே மாதிரி இன்னொரு ரெசிபியோட நாங்கள் வந்து உங்களை மீட் பண்ணுறோம் அண்டில் தென் திஸ் இஸ் திவ்யா அண்ட் ஷெஃப் YKU சைனிங் ஆஃப் ஃப்ரம் ஆச்சி நெக்ஸ்ட் ஜென் குக்கிங் பை பை